சவுதிக்கு இந்தியர்கள் பயணம் செய்ய போலீஸ் அனுமதி சான்றிதழ் தேவையில்லை. பெரும் தொகையான ஊழியர்கள் ராஜினாமா அபாய. ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர். G20 கூட்டத்தொடரில் இந்து மதத்தை பெருமைப்படுத்திய இந்தோனேஷியா. ஜப்பான் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட வடகொரியா. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த இந்திய ராக்கெட். பீகர் முஸ்லீம் இன பெண்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கும் சீனாவின் மூர்க்கத்தனமான செயல். சவுதி அரேபியாவின் தூதரகம் அண்மையில் வெளியிட்டுள்ள தகவலின்படி சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்ய உள்ள இந்தியர்கள் இதற்கான விசா கோரும் விண்ணப்பத்தில் போலீஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் தேவைப்பாடு நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் சவுதி அரேபியாவிற்கு செல்வதற்கு விசா விண்ணப்பிக்கும் போது போலீஸ் அனுமதி பத்திரம் சமர்ப்பிக்கப்படுவது கட்டாய தேவையாக இருந்து வந்தது. சவுதி அரேபியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயுள்ள கூட்டுறவுகளை அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் புதிதாக சவுதி அரேபியாவால் அறிமுக செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே பெரும் தொகையான இந்தியர்கள் வேலைவாய்ப்பு தேடி சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்து வந்த நிலையில் தற்போது இந்த பயணத்திற்கான கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்தியுள்ளதால் எதிர்காலத்தில் இந்தியர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதும் அதே சமயம் சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் மேம்படும் என்பதும் இந்த மாற்றத்தின் முக்கிய விளைவுகளாக கருதப்படுகின்றன. பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் நிறுவனம் அண்மையில் முன்னணி பணக்காரரான எலான் மஸ்கினால் கொள்வனவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நிறுவனத்தில் பல மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்தும் பணியாளர்களை நீக்கியதோடு முதல் தர உத்தியோகத்தர்கள் பலரையும் பதவி நீக்கம் செய்திருந்தார் எலான் மஸ்க். இதனைத் தொடர்ந்து தற்போது ட்விட்டர் நிறுவனம் எதிர்பார்த்த லாபத்தை வழங்கவில்லை என்றால் திவாலாகும் நிலை ஏற்படும் எனவும் இதற்காக பணியாளர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி ஊழியர்கள் ஒரு வாரத்திற்கு 80 மணி நேரம் புரிய தயாராக வேண்டும் என கூறியுள்ள நிலையில் ட்விட்டர் ஊழியர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பணி அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை இரவில் பிரத்யேகமாக ஊழியர்களுக்கு எலான் மஸ்க் அனுப்பியிருந்த மின்னஞ்சல் ஒன்றிலேயே ட்விட்டர் நிறுவனம் தற்போது பொருளாதார பின்னடைவில் இருப்பதாகவும் இதனை சரி செய்வதற்கு ஊழியர்கள் பல மணி நேரங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும் எனவும் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கும் ஊழியர்கள் 3 மாத சம்பளத்துடன் பதவியை ராஜினாமா செய்து கொள்ளலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவர்கள் விரைந்து முடிவெடுக்க நேற்று ஒருநாள் கால அவகாசம் வழங்கியிருந்ததை அடுத்து நேற்று முக்கியமான குழுக்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டன. சில காரியாலயங்களில் ஊழியர்கள் மொத்தமாக ராஜினாமா செய்திருப்பதால் அந்த காரியாலயங்கள் பூட்டியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ட்விட்டரின் வருவாய் மேலும் பல மடங்கு பாதிப்படையும் எனவும் விரைவில் ட்விட்டர் நிறுவனம் மூடப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் கருத்துக்கள் பரவலாகி வருகின்றன. அதே நேரத்தில் ட்விட்டர் அலுவலகங்கள் நவம்பர் 21 மீண்டும் திறக்கப்படும் எனவும் நிறுவனத்தில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் அடுத்த வருடம் மார்ச் மாதம் அளவில் இந்தியாவிற்கு பயணம் செய்யலாம் என ஆஸ்திரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்தியா ஆஸ்திரேலிய பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்வது தொடர்பாக இந்த பயணத்தின் போது 2 நாடுகளின் தலைவர்களுக்கு இடையேயும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான இருதரப்பு கூட்டுறவுகளை வேறு எந்த விதங்களில் விருத்தி செய்யலாம் என்பது தொடர்பாக குறிப்பிடும் போது G20 மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியையும் சந்தித்தேன். ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நெருக்கமான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து நாங்கள் விவாதித்தோம். ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவை விரிவுபடுத்துவதை மிகவும் முக்கியமானதாக நாங்கள் கருதுகின்றோம். மார்ச் மாதம் இந்தியாவிற்கு செல்ல உள்ளேன். அத்துடன் ஒரு வணிக குழுவையும் இந்தியாவிற்கு அழைத்து செல்வேன். இந்த பயணம் நமது நாடுகளுக்கு இடையே நாம் கொண்டுள்ள கூட்டுறவுகளை மேம்படுத்தும் என கூறியுள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் மொத்த சனத்தொகையில் 87% பேர் முஸ்லீம்கள் ஆவர். ஆனால் பாலி மாகாணத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள். கடந்த 15-16 தேதிகளில் பாலி தீவின் நூசா துவா பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் G20 அமைப்பின் மாநாடு நடைபெற்றது. இதன்போது நவம்பர் 15 G20 நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுக்கு பாலியின் பதுங் அருகே 60 ஹெக்டேயர் பரப்பளவில் அமைந்துள்ள கருட விஷ்ணு காஞ்சன பண்பாட்டு பூங்காவில் பிரம்மாண்டமான விருந்தளிக்கப்பட்டது. இந்த பூங்காவில் 122 மீட்டர் உயரத்தில் கருட வாகனத்தில் அமர்ந்திருக்கும் விஷ்ணு சிலை ஒன்று காணப்படுவதோடு இந்தோனேஷியாவின் மிக உயரமான சிலையாகவும் இது குறிப்பிடப்படுகின்றது. இந்த பூங்காவில் அழகிய தாமரை குளமும் உள்ளது. இது தொடர்பாக பூங்காவின் இயக்குநர் ஸ்டீபான்ஸ் ஜோதான் குறிப்பிட்டுள்ளதன்படி இந்து கடவுள் விஷ்ணுவிற்காக அரசு சார்பில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது. பூங்காவில் கருட வாகனத்தில் விஷ்ணு வீற்றிருக்கும் சிலை இந்தோனேஷியாவின் அடையாளமாகும். G20 மாநாட்டின் போது சுமார் 400
முக்கிய பிரமுகர்களுக்கு பூங்காவின் தாமரைக்குளம் பகுதியில் இரவு விருந்து அளிக்கப்பட்டது. சுமார் 200 மேற்பட்ட கலைஞர்கள் இந்து இதிகாச நாடகங்களை அரங்கேற்றினர் என்று கூறியுள்ளார். அது மாத்திரமன்றி இரவு விருந்து தொடக்கத்தில் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ உரையாற்றும் போது விஷ்ணுவின் சிலை அன்பு பொறுப்புணர்வு வீரம் தெய்வீகத்தின் அடையாளமாகும், ஒட்டுமொத்த உலகமும் மனிதகுலமும் ஒற்றுமையாக வாழ்வது அவசியம் என கூறியிருந்தார். இந்து மதத்தை இந்தோனேஷிய அரசு பெருமைப்படுத்தியது உலக நாடுகளில் உள்ள இந்துக்களால் பெருமைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் வடகொரியா ஜப்பான் எல்லையின் அருகே கண்டம் விட்டு கண்டம் தாவும் பால்டிக்ஸ் ஏவுகணை ஒன்றை பரிசோதனை செய்ததை தொடர்ந்து பிரதேசத்தில் பதற்றம் நிலவியுள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்கா கொரிய குடா நாட்டு பிரதேசத்தில் தனது பாதுகாப்பு நடவடிக்கையை அதிகரித்ததாகவும் இதற்கு வடகொரியா சரியான ஆயுத ரீதியான பதிலொன்றை வழங்கும் எனவும் வடகொரியா எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து உடனடியாக சிறிய எல்லை ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு இருந்தது. தற்போது இரண்டாவதாக இந்த பால்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது வடகொரியா. குறித்த பால்டிக் ஏவுகணையை ஜப்பான் பிரத்யேக வர்த்தக வலய எல்லைக்குள் விழுந்திருப்பதாக ஜப்பான் பிரதமர் ஹோமியோ கிஷிடா தெரிவித்துள்ளதோடு இவ்வாறான அச்சுறுத்தல் ஏற்படும் நடவடிக்கைகளை ஜப்பான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது எனவும் வடகொரியா இவ்வாறான செயல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் பிரத்யேக வர்த்தக வலயம் அதன் எல்லையில் இருந்து 200 கடல் மைல் தொலைவிற்கு விரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் குறிப்பிடும் போது ஜப்பானும் தென்கொரியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து வடகொரியாவின் ஏவுகணை பரிசோதனைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். நாட்டின் முதல் தனியார் தயாரிப்பான விக்ரம் எஸ் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பினால் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் உயரத்தில் 3 செயற்கைக்கோள் நிறுத்தப்பட உள்ளன என அறியப்பட்டுள்ளது. தற்போது இந்த விண்கலத்தில் 3 முக்கிய பெய்லோட்கள் இணைக்கப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை தளமாக கொண்டு ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் கிட்ஸ், ஆந்திராவை தளமாக கொண்டு என்ஸ்பேஸ் டெக் மற்றும் ஆர்மேனியன் பசோம் கியூவின் விண்வெளி ஆராய்ச்சி ஆய்வகத்திற்கு உரிய பெய்லோட்களே இவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் டெலிமெட்ரி, ட்ராங்கிங், GSP, ஆன்போர்ட் கேமரா, டேட்டா கையகப்படுத்தல் தொகுதி மற்றும் பவர் சிஸ்டம் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள பீகர் முஸ்லீம் இன மக்களுக்கு எதிராக சீன கம்யூனிஸ்ட் கட்சி இன அழிப்பு நோக்கத்தில் பல மனித உரிமை மீறல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இது தொடர்பில் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த மாகாணத்தில் உள்ள பீகர் முஸ்லீம் இன பெண்களுக்கு கட்டாய கலப்பு திருமணம் செய்து வைக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி பீகர் முஸ்லீம் பெண்களுக்கு ஹன்மேன் ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கப்படுவதாக பீகர் முஸ்லீம் பாதுகாப்பு ஆராய்ச்சி குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தடுப்பு முகாம்களில் உள்ள பெண்களுக்கு கருத்தடை சிகிச்சைகளை வலுக்கட்டாயமாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி செய்து வருவதாக தப்பி வெளியேறிய பெண்கள் சிலர் குறிப்பிட்டிருந்த நிலையில் சீனா இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஆணித்தரமாக தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.